பாரா ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலம் வென்று அசத்தி இருக்கிறார் அவனி லெஹரா. 50 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பல்வேறு பதக்கங்களை குவித்து வருகிறார்கள். ஏற்கனவே பதக்கம் வென்று தாயகம் திரும்பியிருக்கக்கூடிய வீரர்களுக்கு உறவினர்களும் ரசிகர்களும் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் இன்று காலை 18 வயது இந்திய வீரர் உயரம் தாண்டுதலில் பதக்கம் வென்றிருந்தால் வெள்ளி பதக்கத்தை அவர் உறுதி செய்திருந்த நிலையில் தற்பொழுது அவனி லெஹரா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ துப்பாக்கி சுடுதலில் அவனி லெஹரா வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தி இருக்கிறாரே, விவரங்கள்? காயத்ரி, தற்பொழுது அவனி லெஹரா நடப்பு டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியிலேயே 2வது பதக்கத்தை முத்தமிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் 10 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வந்து தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி சாதனை நிகழ்த்தி இருந்தார். தற்பொழுது வெண்கல பதக்கம், 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். 445.9 புள்ளிகளை பெற்று 3வது இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தியிருக்கிறார். ஒரே ஒலிம்பிக் தொடரில் 2 பதக்கத்தை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற ஒரு வரலாற்று சாதனையும் நிகழ்த்தி இருக்கிறார். ஏற்கனவே ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஒரு மகளிர் தங்கப்பதக்கம் வென்றார் என்ற ஒரு வரலாற்று சாதனையை அவர் அவனி லெஹரா படைத்திருந்தார். தற்பொழுது ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற ஒரு வரலாற்று சாதனையையும் தற்பொழுது